அப்புறம் பிறவிக்கு போகுதுன்றதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இதை பற்றி ஆழமான அறிவோ படிப்போ எது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, இப்போ தான் முதல்ல கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பேசும்போது பிறக்கிறவங்கெல்லாம் திரும்பி இப்படியே போய் இன்னொரு பிறவி எடுக்கிறது கிடையாது, அவங்களோட எனர்ஜி தான் வந்து அவங்க குடும்பங்களில் இருக்கிற மகன் வழியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு போய் சேரும், அப்படி இறந்தவங்க தான் திருப்பி திருப்பி பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி லாஜிக் இருந்தால் இந்த பூமியில் ஜனத்தொகை பெருகவே பெருகாது. 100 பேர் இருந்தால் செத்தால் 100 பேரை தான் திருப்பி திருப்பி வரணும், அப்போ இது ஏன் பெருகிக்கிட்டே இருக்குது, அது பிரிஞ்சு பிரிஞ்சு குடும்பத்துக்குள்ளே பரவுன்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னதாக எனக்கு ஞாபகம். அது முழுமையாக எனக்கு நினைவு கூட இல்லை. இது நீங்கள் வியாழக்கிழமை வகுப்பில் சொல்லியிருந்தால் நான் திரும்பி கேட்டிருந்தால் மன்னிக்கணும், நான் வந்து வீடியோ பார்க்குறேன், நான் வரல இன்றைக்கி. சரி, இப்போ இது வந்து அவருடைய கருத்து, என்னுடைய கருத்து அது இல்லை. மனுஷர் வந்து மனிதராக தான் பிறக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஓ, விலங்குகளாக பிறக்கலாம், தாவரங்களாக கூட பிறக்கலாம். ஓ, அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து எண்ணிக்கையை அழிப்பு அளவில் நம்ம ஒரு நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால் எல்லா எப்படி வேணாலும் பிறந்துக்கலாம். ரெண்டாவது பகுதி ஐயா, உங்களோட கணவர் வந்து இப்போது கார் விபத்தில் இறந்துட்டார். இப்போ அவங்க தீராத துயரத்தில் இருக்கிறாங்க. கால் பண்ணி எனக்கு ஒரு 2-3 பயணம் பேசினாங்க. என்னோடய கணவர் வந்து எங்களுக்கு ஒரு ஆவி போல் இருந்து எங்களுக்கு துணையாக இருப்பாங்களா, வழிகாட்டுவாங்களா, அவங்களுக்கு சாமியெல்லாம் கும்பிட்றோமே இதெல்லாம் என்ன பலன், வருஷ வருஷம் பூஜை பண்ணுறோமே, என் குழந்தைங்களையும் என்னையும் வழி நடத்துவாரான்ற மாதிரி ஒரு தவிப்பில் கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு பதில் தெரியல. நீங்கள் டோட்டல் மைண்டுனா என்னென்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்து டோட்டல் மைண்டையும் அவங்களுக்கு கணவரையும் ஒன்றாக்கிட சொல்லிடுங்க. சரி சார், சரிங்கய்யா, சார், நன்றி.